இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். என்னென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாம் விளங்கி கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்ற வெகுமதி கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் சரியான முறையில் விளங்கி கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆச்சரியமான ஆண்டவர். ஏசாயா திருத்தந்த புஸ்தகம் 65 அதிகாரம் 17 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சிருஷ்டிக்க போகிறார். தேவன் அவர் சிருஷ்டிகர். இந்த உலகத்தை ஒன்றுமில்லாமையில் இருந்து அழகாய் சிருஷ்டித்த ஆண்டவர், ஒன்றுமில்லாமையில் இருந்து பூரணமாய் வடிவமைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2020 வருஷத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை சிருஷ்டிப்பாராக. எங்கே ஒன்றுமில்லை என்று யோசிக்கிறீர்களோ, எங்கே வெறுமை என்று யோசிக்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் புதிய காரியங்களை சிருஷ்டிப்பார். 2019 வருஷத்தில் என் வாழ்க்கையில் இருந்த பலவீனங்கள், என் வாழ்க்கையில் இருந்த குறைகள், என் வாழ்க்கையில் இருந்த குற்றங்கள், அவைகளின் நிமித்தம் என் ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அந்த ஆசீர்வாதங்களை காலங்கள் சுதந்திரித்து கொண்டதே என்று ஏக்கத்தோடு இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறீர்களா? முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை, கர்த்தர் அவைகளை மறந்திருக்கிறார். ஆமென். அவர் மன்னித்து மறக்கிற ஆண்டவர். எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் உங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் உங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறீர்களோ, எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் உங்களை பூரணமாய் தேவன் வடிவமைக்கும்படி, தேவன் சிருஷ்டிக்கும்படி நீங்கள் அவருடைய கரத்தில் வேலைகளை கொடுக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனத்தில், நான் சிருஷ்டிக்கிறதுனால என்றென்றைக்கும் நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள், உங்களை நான் மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்கிறார். கடந்த வருஷத்தின் துக்கமோ, கடந்த வருஷத்தின் பாரமோ, கடந்த நாட்களில் வந்த பலவீனங்களோ, நேற்று வரைக்கும் என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, நெருக்கங்களோ, ஆமென், வியாகுலங்களோ, விக்கினங்களோ என் வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் புதிய காரியத்தை இன்றைக்கு என் வாழ்க்கையில சிருஷ்டிக்க போகிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். கர்ப்பத்தின் கனியில புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஊழியத்தில் புதிய காரியங்களை கர்த்தர் சிருஷ்டிப்பாராக. உங்கள் ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஐயா, என் வாழ்க்கையில நான் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லை என்று யோசிக்கிறீர்களா? கர்த்தர் ஒன்றுமில்லாமையில இருந்து புதிய காரியங்களை சிருஷ்டிப்பாராக. When God called Abraham, he was nothing. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில வந்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் திரளாய் பெருகப்படினாரே, அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். புதிய காரியங்களை சிருஷ்டிப்பார், புதிய காரியங்களை நடத்துவார், புதிய வழிகளிலே உங்களுக்கு நடத்துவார், புதிய பாதைகளை திறப்பார். உங்கள் மேல் இருப்பது கோரேஷின் அபிஷேகமா இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், முந்தின பாவங்கள் நினைக்கப்படுவது இல்லை, முந்தின கிரியைகள் நினைக்கப்படுவது இல்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில பூரணமான காரியங்களை சிருஷ்டித்து மகிழ்ச்சியாக்குவார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரு ஏழ்கான அண்ணாளை பார்த்து ஏன் துக்கமுகமாய் இருக்கிறார்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு மேற்பட்டவன் அல்லவா என்று கேட்கிறார். எஸ்தரை பார்த்து கேட்கிறான், இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். இந்த உலகத்தின் ராஜாக்கள் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை அவர்கள் கொடுக்கும்போது, பரலோகத்தின் ராஜா உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார், மன்னித்து மறக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். இங்க கர்த்தர் அதை யோசிக்க மாட்டார். கர்த்தர் கடந்த நாட்களில் உடைய பலவீனங்களை கர்த்தர் எண்ணி பார்க்க மாட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை பூரணமாய் ஒப்புக் கொடுங்கள், புதிய காரியங்களை சிருஷ்டிப்பார். புதிய காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். எழுந்து பாருங்கள், உங்கள் கோல் துளித்திருக்கும். ஆமென். ஜெபித்து பாருங்கள், உங்கள் கோல் துளிர்த்திருக்கும். தேவ சமூகத்துக்கு காரியங்களை கொண்டு போய் பாருங்கள், உங்கள் கோல் துளிர்த்திருக்கும். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரங்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் அமருங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் முடிக்கும் போது உங்கள் கோல் துளிர்த்திருக்கும். கர்த்தர் உங்கள் காரியங்களில் நன்மை செய்திருப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்திருப்பார். கர்த்தர் உங்கள் ஊழியங்களில் நன்மை செய்திருப்பார். இந்த 2020 வருஷத்தில் மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் காண்பிப்பார்.
உன்னை நித்திய மகிழ்ச்சியாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே பாரத்தோடு எந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய கரம் புதிய காரியங்களை சிருஷ்டிப்பதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆச்சரியமான விடுதலை உண்டாவதாக, ஆச்சரியமான கரமுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, பலவீனங்களுக்கு முற்றுப்புள்ளி வருவதாக, சோர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வருவதாக, அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வருவதாக, கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வருவதாக. ஆமே, எந்தெந்த காரியங்கள் ஆசீர்வாதமான காரியங்களில் அவைகள் முடிந்து போனது என்று யோசிக்கிறார்களோ அவைகளில் தேவன் நீ செயல்பட்டு புதிய காரியங்களை சிருஷ்டிப்பீராக, புதிய மகிழ்ச்சியகத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நித்திய மகிழ்ச்சியாக பூரணமான நன்மைகளினாலே சமாதானங்களினாலே தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னம் இப்பொழுது அவர்களை தொடுவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தாமே இந்த வீடுகளில், அவர்கள் வீடுகளில், அவர்கள் ஆஃபீஸில், அவங்க அறைகளில் கர்த்தருடைய மகிமை சூழ்ந்திருப்பதாக. ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்வீராக. சீக்கிரமாகவே அதை கண்கூடாக காணத்தக்கதாக கர்த்தரின் அனுக்கிரகம் செய்யும். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலிருந்து அவர்கள் உமக்கு முன்பதாக பரிபூர்ண நன்மைகளை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதியும் கனப்படுத்தும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ, காட் வில் பீ வித் யூ. தைரியமாயிருங்க, வசனம் நிறைவேறும். வார்த்தை பொய் சொல்லாது, கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவே சந்ததியாகவே இருப்பீர்கள். மே காட் பிளஸ் யூ.